On behalf of Kauvery Hospital, we thank all the press and media இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்னைக்கு நம்ம காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோபாட்டிக் சர்ஜரி லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா, இந்த ரோபாட்டிக் சர்ஜரி பத்தி, இந்த ரோபாட்டிக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட். நம்ம இந்த கீஹோல் ஆப்ரேஷன் லாப்ரோஸ்கோப்ல பண்ற மாதிரியே இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம வந்து கீஹோல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேஜர் சர்ஜரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ரோபாட்டிக் கருவி மூலமா, சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ள போட்டுட்டு சர்ஜன் வந்து ஒரு சர்ஜன் கன்சோல்ல உட்காந்து அந்த ரோபாட்டிக் ஆர்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் எல்லாத்தையும் ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியுது. பிகாஸ் இந்த ரோபாட்டிக் கருவி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஹியூஜ் மேக்னிஃபிகேஷன் கொடுக்குது. அதனால வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸாக எந்த இடத்துல பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷனை ப்ரிசைஸாக பண்ண முடியும். அது இதில் என்ன அட்வான்டேஜ் பேஷண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கட் எதுவுமே பண்ணுறது இல்லை, எல்லாமே சின்ன சின்ன ஸ்கார்ஸ் தான். ஒரு 5 மில்லிமீட்டர் to 10 மில்லிமீட்டர் ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு அது மூலமாக ஒரு ரோபாட்டிக்கோட அந்த 4 ஆர்ம்ஸ், நம்ம கை மாதிரியே 4 கைகள் இருக்கும், அந்த 4 இன்ச் டிவைஸ் உட்காந்து அதுக்கு வீடியோ கேம் ஆடுற மாதிரி ஒரு 2 டிவைஸ் இருக்கும். அதில் நம்ம ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணி அந்த 4 ஆர்ம்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம என்ன நம்ம மூவ்மெண்ட் நம்ம ஹேண்டில் கொடுக்குறோமோ அதை வந்து அந்த ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் வந்து மூவ் பண்ணும். இது மூலமாக நம்ம வந்து ரொம்ப ப்ரிசைஸாக, ப்ளஸ் இந்த மேக்னிஃபிகேஷன் இருக்கிறனால என்னோட ஒரு ஒரு ஃபிங்கர் மூவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஆர்ம்ஸையும் மூவ் பண்ண முடியும். இது ஹியூமன் நம்ம கையால் பண்ணக்கூடியதோட இன்னும் அட்வான்ஸ்டாகவே பண்ண முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம கை வந்துட்டு ஒரு 6 டிகிரி தான் மூவ் பண்ண முடியும். மேலே போகலாம், கீழே போகலாம், சைடில் நோக்கலாம். ஆனால் ரோபாட்டிக் ஆர்ம்ஸில் நம்ம மல்டிபிள் ஜாயின்ஸ் கொடுத்துருக்கிறனால இட் கேன் கோ 8 to 9 degrees ஆஃப் மூவ்மெண்ட். நம்ம கையால் இதுக்கு மேலே திரும்ப முடியாது. ஆனால் ரோபாட்டிக் ஆர்ம் அதுக்கு மேலேயும் போய் திரும்பி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனில் அச்சீவ் பண்ண முடியாத சில காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸையும் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிசைஸாகவும் நம்மளால் ரோபாட்டிக் செய்ய முடியுது. பேஷண்ட்ஸோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குயிக் ரெக்கவரி. 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவங்க 3 நாள்லாம் ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா வந்து பெரிய தழும்பு ஒன்று இருக்காது, அடுத்த நீ காலையில எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெயின் கில்லர்ஸ் ரொம்ப மினிமலாக தேவைப்படுறது. இதனால வந்துட்டு 2வது 3வது நாளில் 10 நாளில் வீட்டுக்கு போக வேண்டியவங்க 2 3 நாள்லாம் வீட்டுக்கு போகிற அளவுக்கு ஒரு குயிக் ரெக்கவரி இருக்கு. அண்ட் காஸ்மெட்டிக்காகவும் லாங் டேர்மில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்கார் எல்லாமே டிசப்பியர் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜஸ் ப்ரொசீஜர். இது எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் பயன்படுத்தலாம். எல்லா ஆப்ரேஷனையும் நம்ம வந்து ரோபாட்டிக் மூலமாக செய்ய முடியும். சிம்பிள் ஜென்ரல் சர்ஜரி ஆப்ரேஷன்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஆப்ரேஷன், டாக்டர் கண்ணன் சார் வந்து பண்ணக்கூடிய வெரி காம்ப்ளெக்ஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர் ஆப்ரேஷன்ஸ், அதே மாதிரி கேன்சர் சர்ஜன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், இது எல்லாத்தையும் நம்ம வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அதே சமயம் கேன்சரை ப்ரிசைஸாக எடுக்க முடியும். இது போக கார்டியக் ஆப்ரேஷன்ஸ், தொராசிக் ஆப்ரேஷன், லங்கில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ், குழந்தைங்களுக்கான ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன்ஸ், அது இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல அந்த லிவர் டொனேட் பண்ணுறவங்களுக்கான ஆப்ரேஷன், இது குழந்தைங்களுக்கான ஆப்ரேஷன், இது எல்லாத்தையுமே ரோபோட்டிக் மூலமாக பண்ணும்போது ரொம்ப குயிக்காக ரெக்கவர் ஆகி சகஜ வாழ்க்கைக்கு ரொம்ப சீக்கிரமே திரும்பி போயிடுறாங்க. கேன்சர் ஆப்ரேஷன்ஸும் இதோட அப்ளிகேஷனை பற்றி அப்போ சுஜய் சொல்லுவோம். இந்த ரோபோட்டிக் சர்ஜரி டெக்னாலஜியை வந்து கேன்சர் சர்ஜரியில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும்னா, இப்போ நீங்கள் கேன்சர்னு பார்த்தா புற்றுநோய் வந்து ஒரு பாகத்தை அது அஃபெக்ட் பண்ணும் போது நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை அகற்றிக்கிறோம். இது வந்து நமக்கு ஆழமான இடங்கள்ல இருக்கும் பொழுது, இப்போ டீப் இந்த பெல்விஸ், அதாவது அடி வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இல்லாட்டி மேல் வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ண இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனை விட பேஷண்ட்டுக்கு நிறைய கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, நம்ம அதை ரீச் பண்றதுக்காக, அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து பெருசா வயிற்ற ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு, அதான் அப்பதான் நமக்கு கண்ணால தெரியுது. இப்போ ரோபோட்டிக்னால என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னா, நம்ம சிறு துளை சின்ன ஒரு ஓட்டனாலேயே வி கேன் சி இன்சைட், உள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, இந்த ரோபோட்டிக்ல 2 அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்று வந்து மேக்னிஃபிகேஷன், நம்ம வந்து கண்ணை வந்து கிட்ட கொண்டு போய் பார்க்குற மாதிரி. அதனால பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து கிவ்ஸ் அஸ் 10 டைம்ஸ் மேக்னி, 10 மடங்கு நமக்கு அதை பெருசாக்கி காமிக்கும். ரெண்டாவது வந்து நம்மளோட கையுடைய மூவ்மெண்ட்ஸை வந்து ப்ரிசைஸாக, இப்போ லாப்ரோஸ்கோப்பியோட இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லாப்ரோஸ்கோப்பியில் என்ன பண்ணுறோம்னா, லாங்கராக இருக்கும், பெரிய குச்சிகள் மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ மூவ் பண்ண முடியுங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அந்த ரோபோவில் வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி மல்டிபிள் ரிஸ்டட், அதாவது நமக்கு ரெண்டு இந்த மணிக்கட்டு மாதிரியே 2 ரிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு சார் சொன்ன மாதிரி 6 டிகிரி மூவ் பண்ணுறத விட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் கிடைக்கும். ரெண்டாவது, அந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சிறுசாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கை கூட போக முடியாத இடங்களுக்கு,
இப்ப நாங்க வந்து அடி வயிற்றுல ஒரு ஆபரேஷன் எடுக்கணும், இப்ப கர்ப்பப்பையில ஒரு கேன்சர் எடுக்கணும்னு சொன்னா எங்க கை வந்து அடி வரைக்கும் உள்ள போகணும். அது பண்றதுக்காக நாங்க பெருசாக ஒரு ஓபனிங் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ரோபோட என்ன பிரச்சனை, என்ன ஈஸியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சிறிய துளைகள்ல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம கையோட மூவ்மெண்ட்டை கொண்டு போறதுனால ப்ரிசிஷன், அதாவது நான் கையை விட பண்றதை விட ஒரு 5 மடங்கு கம்மியா இருக்கிற சைஸ் லெவல்ல ரீச் பண்ண முடியுது. ஸோ ரெண்டுமே பண்ணும்போது பிகம்ஸ் அ டபுள் அட்வான்டேஜ், அதாவது நம்மளால பெருசாகவும் பார்க்க முடியுது, ப்ரிசைஸாகவும் பண்ண முடியுது. இது எஸ்பெஷலி கேன்சர் சர்ஜரியில பாத்தீங்கன்னா டீப்பான பொசிஷன்ஸ், டீப் டியூமர்ஸை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அவ்வளோ பெரிய இன்சிஷன் போட வேண்டாம். பேஷண்ட்டுக்கு நமக்கு பாதி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற இன்சிஷன், நம்ம பண்ற ரிட்ராக்ஷன் சொல்லுவோம், நம்ம உள்ள பாக்குறதுக்காக நாங்க திறந்து பார்க்கணும். அது எல்லாமே நம்ம ரோபோட்டிக்ல அவாய்ட் பண்றதுனால பேஷண்ட் ரிகவரி, அதாவது நீங்க வழியே இருக்க மாட்டீங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆபரேஷன், கர்ப்பப்பை எடுத்தோம்னா அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு சர்வைக்கல் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் கூட ஆபரேஷன் பண்றோம்னு சொன்னா பேஷண்ட் அன்னைக்கே எந்திரிச்சு சாப்பிடுறாங்க, நைட் நடக்கிறாங்க, அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம். இதனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன்சரை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு கீமோ தெரப்பி தேவைப்படலாம், ரேடியேஷன் தெரப்பி தேவைப்படலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நம்ம பெருசா கிளிக்காதனால ஒட்டுதல்கள் உள்ள அடேஷன்ஸ் சொல்லுவோம், அது ஏற்படுறது கம்மியாகுது. ரிகவரி குவிக்கா இருக்கிறதுனால அட்ஜங்டிவ் தெரப்பிஸ், அதாவது கீமோ தெரப்பி ரேடியேஷன் எல்லாம் சீக்கிரமாவே ஆரம்பிக்க முடியுது. ஸோ நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ பிகம்ஸ் இன்னும் எஃபெக்டிவ் ஆயிடுது, இன்னும் நமக்கு வந்து அதனுடைய பலன் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது